இன்னைக்கு நம்ம கேம் ஆன் போர்ட் கேமிங் கேஃபேக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே நிறைய கேம்ஸ் எல்லாம் நம்ம விளையாட போறோம். இப்போ நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னா மவுண்டைன் கோட்ஸ் தான். இது எப்படி விளையாடணும் அப்படிங்கறது நமக்கு ப்ரோ சொல்லுவாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய், உங்க பேர்? என் பேர் விக்னேஷ். விக்னேஷ். ஸோ இந்த கேமுடைய பேர் வந்து மவுண்டன் கோட்ஸ். இதோடைய பாயிண்ட் வந்து என்னன்னா, இங்க இருக்கிற ஒரு ஒரு லேண்டு, இது இந்த பிட்டெல்லாம் வந்து என்டையர்லி லேண்ட், இந்த சர்க்கிளா இருக்கிற பிட்லாம் வந்து மவுண்டன். ஓகே, இந்த மவுண்டனுக்கு மேல உங்க கோட்டை எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு போக போக காயின்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த காயின்ஸ் எப்படி வரும்னா இதோட மூலியமா தான் வரும். ஸோ உங்களோட கோட்ஸை மூவ் பண்றது மொத்தமாவே இதை வச்சுதான் பண்றீங்க. ஓகேவா? இப்போ இதை எடுத்து நான் இப்படி ரோல் பண்ணேன்னா எனக்கு இந்த நாலு இந்த நாலு டேஸ்ல நான் எப்படி வேணா இதை கம்பைன் பண்ணி எப்படி வேணா மூவ் பண்ணலாம். பட் கேட்ச் பீயிங் தட் அஞ்சுல இருந்து பத்து வரைக்கும் தான் என்னோட டோட்டல் எனி பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருக்கணும். ஸோ ஒரு மூவ்ல நீங்க ஒரு பிளேயரோட ரெண்டு கோட்ஸ் மூவ் பண்ணலாம். அது நீங்க எந்த காம்பினேஷன்ல வேணாலும் வச்சுக்கலாம். நாலு டேஸ் நீங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். இன் திஸ் கேஸ் இப்ப எனக்கு இப்படி வந்ததுன்னா ஐ கேன் டூ 6 and 2, தட்ஸ் 8. 6, 2, 8. அதே மாதிரி 5 வச்சேன்னா அது ஒரு தனி 5. இந்த 5 எனக்கு யூஸ் பண்ணணும் தேவை கிடையாது. ஐ கேன் டேக் திஸ் அவுட். ஒரு ரவுண்ட் வரையா இல்லைங்களா? இல்ல எஸ். ஓகே, கூல். வாங்க. ஆமா, இதை மேட்ச் பண்ணுங்க. அப்படியே சூப்பர். ஸோ இந்த 9 எங்க இருக்கு? நீங்க ஓகே 9 அண்ட் தென் 6. தட் உங்க டர்ன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இட்ஸ் யோர் டர்ன். ரைட். ஆ 7. ஓகே 8. சூப்பர். ஸோ 8 தென் 7. கரெக்டா? தட் நெக்ஸ்ட் நீங்க விளாடுங்க. சூப்பர். இந்த மாதிரி கேஸ் நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் ஆல்சோ கம்பைன் 3 டைஸ் இன் தட் கேஸ். ரெண்டு தான் பண்ணணும்னு கிடையாது. ஏதாவது ஒரு ஆப்ஷனலா ஆப்ஷனலா விட்டுக்கோ விட்டுக்கலாம். பட் இன் திஸ் கேஸ் நீங்க மூணா கம்பைன் பண்ணிக்கலாமா? 1 3 4. 4 4 6 7 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
செம்சி பண்ணும்போது 300 to 500 பீப்புள் இருக்கும்போது எண்ட் ஆஃப் த கேம் ஃப்ரம் த மார்னிங் ஈவினிங் வரைக்கும் பண்ணிட்டு பிறகு ஈவினிங் முடிச்சுட்டு எல்லாரும் போகும்போது அவங்க ஏழு ஒரு டேங்க்ஸ் அந்த கிளாப்ஸ் பண்ணும்போது ஒரு ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் கண்டிப்பா. சோ அவ்வளவு பேர்ட்ட வந்து அட்ட டைம்ல ஓடிக்கல போகும்போது அது பெரிய மிஸ்ல நான் திரும்ப ரிவி செட் பண்ண. அதுக்கு அப்புறம் திரும்ப எம்சி எல்லாம் பண்ணீங்களா? அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு வேற வேற சீரிஸ் ப்ளே பண்ணேன். அதாவது சில பல ஈவென்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு ஒரு கியூப் ஒரே ஃபார்மேட்ல மேட்ச் பண்ண போறேன் லைக் இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்றேன் ஒரு வச்சிருக்கேன்னா இப்ப வந்து ரோ ஆர் ஹாரிசான்டல் வெர்டிகல் வைஸ் வந்துட்டு ப்ளூ எல்லாமே ஒன்னா சேர்க்கலாம் சரி இப்ப எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் இப்ப எல்லாமே சேர்த்தா எத்தனை இருக்கு இப்போ மூணு இருக்கு ஓகேங்களா சார் நான் இப்ப வந்துட்டு பாயிண்ட் மூணு சேர்த்துப்பேன் இப்போ நான் சூர்யா இல்ல த்ரீ போட்டுக்கிட்டேன் வே
இதுக்கு தான் வேற மேட்ச் பண்ணுறதா பார்க்குறாங்க. ஸோ ஒரு அரிசான் எடுத்தீங்கன்னா அந்த அரிசான் ஃபுல்லாமே கலராக எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. இப்போ வந்துட்டு இன்னொன்று இது இருக்குது, இது பாருங்கள் என்னால் இங்கே வைக்க முடியாது, பட் ஆனால் இப்போ வெர்டிக்கல் வைஸ் வந்து இந்த ஷேப்ஸ் எல்லாம் வெர்டிக்கலில் சேர்க்குறேன். 1+1 2 இருக்குது, ஸோ +2 பாயிண்ட். இது தவிர்த்து வேற எதனா ஆட் பண்ண முடியுமா பாப்பா? இந்த வேற எதுவும் இல்ல. சோ அகைன் டர்ன் முடிஞ்சிருச்சு. இப்போ இன் கேஸ் எனக்கு வந்து கலர்ஸ் எதுமே மேட்ச் ஆகல அப்படினா நான் வந்து ஷேப்ஸ் பார்க்கலாம். கரெக்ட்.
ஷேப்ஸ் வச்சு நீங்க எத்தனை பாயிண்ட் எடுக்கிறீங்க, அதாவது அட்ஜஸ்டன்ட்ல ஹாரிசான்டல் காலம் எத்தனை இருக்கோ அதன பாயிண்ட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வேற எதாவது வைக்க தேவையில்லைனா ஓகே நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன், நெக்ஸ்ட் பர்சன் அவங்க டர்ன் ஸ்டார்ட் பண்ணலாம், இதுல இருந்து அவங்க கண்டினியூ பண்ணி போகலாம். இப்ப என்கிட்ட எப்பவுமே சிக்ஸ் இருக்கணும், டூ தான் இருக்கு, பேலன்ஸ் ஃபோர் இப்ப நான் இந்த பேக்ல ஃபோர் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதே தான் கரெக்ட். இப்ப உங்க டர்ன் நீங்க ட்ரை பண்ணுங்க. பாருங்க நீங்க இப்போ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை. இப்போ நீங்க வச்சதுக்கு பாயிண்ட் நோட் பண்ணிட்டேன், எதனா டூ காயின்ஸ் வச்சிங்க அதே மாதிரி டூ ரேண்டமா எடுத்து டூ கொடுப்பேன், நீங்க ஆட்ட காட்டிக்காம நீங்க வச்சுக்கலாம். இப்போ இவங்களோட டர்ன் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இதுக்கு வச்சாங்கன்னா வச்சதுக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரிசான் கனெக்டிவிட்டி இருக்கு, ஃபோர் பாயிண்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபோர் வேற ஏதாவது இருக்கிறீங்களா? இப்போ இவங்க முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு, ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லா டோட்டலும் சேர்த்துங்க. நீங்க வந்துட்டு ஃபோர் பிளஸ் டூ சிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்க வேல்யூ, எந்த த்ரீ பிளஸ் டூ ஃபைவ், இவங்களோட 4 plus 3 plus 2 சேர்த்தீங்கன்னா லைக் 9 வந்துச்சு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 9. சோ எங்கிட்ட எல்லாம் இருக்கு, சோ நான் டி இங்க ஜாயின் பண்ணவா? சூப்பர் சூப்பர். ஓகே, இதுக்கு 1 2 3 பாயிண்ட். 3 பாயிண்ட் சூப்பர். நெக்ஸ்ட். ஹலோ, ஹே, உங்க பேர்? என் பேர் விக்னேஷ். ஓ ஹே, அப்படி சொல்லீங்களா? ஏ அப்படி ஐயோ அப்படி இல்லங்க. ஓகே ஓகே. சோ உங்க லைஃப்ல ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் திரும்ப ரீவிசிட் பண்ணனும்னா என்ன மொமெண்டா இருக்கும்? கண்டிப்பா ஒரு படத்துக்கு பாட வாய்ப்பு கிடைச்சது. சோ அது வந்து அந்த செஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. நீங்க சிங்கரா? நீங்க? ஆமாங்க. சோ ராக்கெட்ரின்னு ஒரு படத்துக்கு பாட வாய்ப்பு கிடைச்சது. சோ ஃபர்ஸ்ட் வாய்ஸ் பேஸ் பண்ணது வந்து பேஸ் வச்சு தான் வந்து வேற எல்லாருக்கும் ரெக்கார்ட் பண்ணாங்க. சோ ஃபர்ஸ்ட் டே போகும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட எல்லாம் போனோம், டைரக்டர் நல்லா வச்சு செஞ்சாரு. சோ கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துல வந்து நானே அவர்கிட்ட வந்து சொன்னேன், ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க, நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன், இன்னும் பெட்டரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன், அதுக்கு மேல வரலன்னா பின்ன அது நம்மளுக்கு தலையில எழுதி இருக்கல விட்டுடலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதே விஷயம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துல முடிஞ்சது. அண்ட் இன்ஃபேக்ட் மேடி சார் பர்சனலா வந்து ரொம்ப பாராட்டினாரு, நல்லா சொன்னீங்க, உங்க இதனாலதான் பேஸ் ஃபார்ம் ஆச்சு நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எடுத்து சொன்னாரு, அது ஒரு பண்ணணும் தேவையில்லை டைரக்டர் அது ஃபேமஸ் சார். சோ அது ரொம்ப எல்லா காலையிலயும் கேக்குறதுதான் பண்ண போறோம். என்னடா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது, நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன், இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கனால நான் அங்கங்க கொஞ்சம் வச்சிருக்கேன், சீக்கிரமா முடிச்சிருவேன். இன்னைக்கு நாம சில இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் தான் பாக்க போறோம். வாங்க, நம்ம எந்த மாதிரியான மியூசிக் கேட்கறோங்கிறத பொறுத்துதான் அந்த வேர்ல்ட நம்ம பாக்குற பெர்செப்ஷனே இருக்கான். அது எப்படி அப்படின்னா, இப்ப நான் ரொம்பவே மெலடியா
ரொம்பவே பாசிட்டிவான சாங்ஸ் கேட்கறேன்னா இந்த வேர்ல்டு நோக்கி என்னுடைய பார்வை வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு, இந்த உலகம் ரொம்ப நல்ல உலகம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுமா. அதுவே ரொம்ப நெகட்டிவா இல்ல சோகமா வந்துட்டு நான் சாங்ஸ் கேட்கும் போது எனக்கு எப்படி தோணும்னா, எல்லாருமே இப்படிதான், எல்லாருமே நம்மள மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வந்துட்டு ஃப்ரேம் ஆகுமா. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எந்த மாதிரியான சாங்ஸ் நம்ம கேட்கிறோம், எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பாக்குறோங்கிறத பொறுத்துதான் இந்த வேர்ல்டு நம்ம பாக்குற கண்ணோட்டமே இருக்கான். இந்த நக்கலி அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை பார்த்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எப்ப பாரு ஏதாவது நக்கலா பேசுறது, கலாய்ச்சிட்டே இருக்கிறது, ஃபன்னா இருக்கிற பர்சன் எல்லாம் அவங்களுடைய மைண்ட் ரொம்பவே ஹெல்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. அதனால உங்க கூட யாராவது இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்களும் அதே போல இருக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு ஸ்டடி படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க டிராவல் எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றீங்களோ அந்த டிராவலுக்கு நீங்க எவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த மணி நம்ம ப்ரொடக்டிவா தான் செலவு பண்றோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் எப்பவுமே நமக்கு இருக்குமா. சோ அதனால எப்பவுமே நிறைய டிராவல் பண்ணும் போது நம்ம கில்ட்டி கான்சியஸ் இல்லாம டிராவல் பண்ணுவோமா. இப்போ நம்ம கூட காவியா தான் இருக்காங்க. ஹாய் ஹாய், என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? சோ நான் ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன். ஏரோநாட்டிக்கல் சயின்ஸா? நான் வந்து என்னமோ நினைச்சேங்க நீங்க சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் இயரா இல்ல? ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர், ஓகே சூப்பர். சோ உங்க லைஃப்ல நடந்த ஒரு ஹாப்பியான மொமெண்ட் திரும்ப ஒரு ரீவிசிட் போட்டு வரலாம்னா என்ன மொமெண்ட் அது? சோ நான் வந்து ஒரு இயர் பிரேக் ஆயிடுச்சு 12th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம். சோ நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு காலேஜே வந்து என்ன ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டாங்க. சோ அது ப்ரௌடா இருந்துச்சு. அந்த நீங்க வந்தா மட்டும் போதும், ப்ரௌடா இருந்துச்சு அந்த ஃபீல். நல்லா இருந்துச்சு. ஓகே, சோ நமக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் ரெகக்னிஷன் எல்லாம் கொடுத்து உங்களை கூப்பிட்டு இருக்காங்க. அதுதானே சூப்பருங்க.